திமுக அரசு டெண்டர் கொடுத்தாங்க, அந்த ராமலிங்கத்துக்கு 8 டெண்டர் கொடுத்துருக்காங்க. நம்பிக்கைகளை பண்ண சொல்கிறாங்க. அவர் பிஸ்னஸ் பண்ணி 25 படிக்கிட்டு வரும். யாருக்கு ரெண்டாவது நேரத்தில் கொடுத்தாங்கன்றதெல்லாம் இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் பிடபிள்யூடி நாங்கள் போட்டு வைத்திருந்த ரூல் பிரகாரம் மீறி யாருக்கும் கொடுத்துருக்க மாட்டார்கள். அவர் ஏதோ சில பேருக்கு அபூ டெண்டர் கொடுத்ததாக கூட சொன்னாராம். அபோவ் டெண்டர் கொடுக்கக்கூடாது என்பது அல்ல. அபோவ் போடுறவனுக்கு எப்போ கிடைக்கும் என்று கேட்டால் அவனை விட அபோவ் போட்டவர்கள் நிறைய இருந்திருப்பார்கள். அதில் தான் இவன் எல்வனாக வந்திருப்பார், அவர் கொடுத்துருப்பார்கள். ஆகையினால டெண்டரை கொடுப்பதில் அபோவில் கொடுப்பதிலே தப்பல்ல. ஆனால் அவர் தான் அந்த அபோவில் பல பேர் போட்டிருக்கிறதில்ல, இவன் லோயராக இருப்பான், அவர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய ஆட்சியில் ஊழலே இருந்த எல்லாத்துக்கும் உடனே டெண்டரில் பைசா வெட்டினாதான், 40 பைசா 30 பைசா 30% வெட்டினாதான் டெண்டர் என்ற முறை கிடையாது. இன்னொரு அயோக்கியத்தனம், யார் வேணால் எங்கள் ஆட்சியில் டெண்டர் போடலாம். ஒளிவு முறையில் டிரான்ஸ்பரன்சி ஆக்டை கொண்டாந்து நாங்கள் தான் கொண்டாந்தோம், கலைஞர் தான் கொண்டாந்தார். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ டெண்டர் வைக்கும்போது டெண்டரில் இன்னி கூட யார் வேணால் போடலான் இருக்கு. ஆனால் இப்போ நான் டெண்டர் போட போகிறேன்னா எங்கிட்ட அந்த பல அதுக்கு வேண்டிய எந்திரங்கள் இருக்கா அப்படின்னு அவங்க நான் கேட்குறான். நானும் இல்லைன்னா கூட நான் வந்து வாடகை எடுத்து கூட நான் பண்ணலாம், ஆனால் உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்குறான். இருக்குன்னு நான் போய் ஒரு சி கிட்ட லெட்டர் வாங்கிட்டு வந்தோம். அந்த லெட்டர் வாங்கின்னு வந்தால் தான் இவன் எனக்கு ஷெட்யூல் கொடுப்பாங்க, நான் போட முடியும், இல்லைன்னா போட முடியாது. ஆகையினால் யாருக்கு வேண்டி இவங்க டெண்டர் கொடுக்குறன்னு நினைக்கிறாங்களோ அவனுக்கு மட்டும்தான் குறிப்பிட்ட எந்திரங்கள் இருக்குதுன்னு டெண்டர் உட்பாசி, இல்லைன்னா கொடுக்க மாட்டார். ஆகையினால இது அதை விட அயோக்கியத்தனத்தில் முதல் அயோக்கியத்தனம் இது. ஆனால் நான் இப்போ வெளிப்படையாக ஜெயக்குமாரை கேட்குறது, டெண்டர் ஆக்டில் சிஇகிட்ட போய் மிஷின் இருக்கா அப்படின்னு நம்ம வாங்கினோம், சர்டிஃபிகேட் வாங்கினது இருக்கா இன்னைக்கு சட்டத்தில்? சட்டத்திலே மீறி நீங்கள் டெண்டர் போட்டு கொள்ளையடிக்கிறவங்க நீங்கள். அதே நேரத்தில் எல்லாம் நீங்கள் லோயராக போட்டவங்கன்னு கேட்குறாங்க. என் தொகுதியில் ஒருத்தர் 14% மைனஸில் போட்டிருக்காங்க லோயர். அவங்ககிட்ட போய் கேட்குறான், நீங்கள் 14 போட்டியோ 15 போட்டியோ எனக்கு தெரியாது, நான் மந்திரிக்கெல்லாம் கொடுக்கணும், 22% கொடுக்கணும். ஏதோ 14% லோயராக போட்டிருக்கான், அவங்ககிட்ட 22% கேட்குறாங்களா இல்லையா? இது அயோக்கியத்தனமாக இல்லையா? நான் இங்கே சொல்லலை, இதை சட்டசபையிலே சொன்னேன். உங்களுக்கு யார் யார் உங்களுக்கு டிங் டிங் பண்ணுறானோ அவனுக்கு தான் நீ டெண்டர் கொடுக்குறீங்கன்னு டிங் டிங்கே போட்டு காமிச்சிடறாங்க. அன்றைக்கு ஒன்று எழுதுங்களே பேர் ஜெயக்குமார். இன்னும் சொல்கிறேன், ஜெயக்குமாருக்கு நாங்கள் ஒளிவு முறை டெண்டர் நடத்தணுன்றோம். நாங்கள் டிவி வாங்கணும், டிவி வாங்கும்போது நாங்களே டெண்டர் முடிவு பண்ணல. கலைஞர் சட்டமன்றத்தில் இருக்கிற அத்தனை எதிர்கட்சி தலைவரையும் வச்சு அது இப்போ நாங்கள் டிவி வாங்குகிறோம். ஆகையினால தான் அது பர்ஃபெக்டாக இருக்குது. இன்னைய வரையும் டிவி கிளீனாக ஓடிக்கிட்டுருக்கு, 7-8 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஓடுது. ஆனால் உங்கள் ஆட்சியில் மிக்சி கொடுத்தீங்க, கிரைண்டர் கொடுத்தீங்க, விசிறி கொடுத்தீங்க, என்னாச்சு? உடனே நாளில் ஓடி போயிடுச்சு. ஏன்னு கேட்டால் மொத்தமாக டெண்டர் போட்டு வாங்கினீங்க, அவனுக்கு பணம் கொடுத்து வாங்கினீங்க. ஆக இது உங்களோட செய்தா செய்தோம். இதை விட இன்னொன்று சொல்கிறேன், நான் ஜெயக்குமாருக்கு அவர் அந்த கட்சியில் இருக்கிறவரில் எவனும் பேச முடியாதனால இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இதை விட அயோக்கியத்தனம் கிடையாது. ஜெயக்குமார் இப்போ கடைசி நாள் சட்டசபையில் சிஜே அதாவது ஆடிட் கண்ட்ரோல் ரிப்போர்ட் சிஏ அது ரிப்போர்ட் வச்சுருக்காங்க, அந்த ரிப்போர்ட்டை போய் படிக்க சொல்லு. தேர்வு கண்டிகை ராமஞ்சேரி என்ற இடத்தில் ஏரி கட்டுவதற்காக ஒரு டெண்டர் விட்டுருக்காங்க. எப்படின்னு கேட்டால் சர்க்காரிலேயே அந்த திட்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்கல, சர்க்கார் ஒரு திட்டத்துக்கு அறிவிப்பே கொடுக்கல.
அவன் அறிவிப்பு கொடுக்கறதுக்கு முன்னே இவன் டெண்டர் விட்டுட்டான். இதை விட உலகத்தில் மோசமாக எங்கேயாவது ஐயோத்தருடா தாரி துப்பியிருக்கான் சிஜிஐ ரிப்போர்ட்டில், சிஎஜிஐ ரிப்போர்ட்டில். அதாவது அரசாங்கம் ஒரு அறிவிக்கும், இவ்வளோ திட்டத்தை போட்டு இந்த செய்ய போகிறோன்னு. அந்த அறிவிப்பு வர்றதுக்கு முன்னே டெண்டர் வச்சா, டெண்டர் வச்சினுடைய விளைவு என்னாச்சுன்னு கேட்டால், அது அதுக்கப்புறம் அக்யூசியேஷனுக்கு போனாங்க, நிலம் கிடைக்கல, இவன் பாதி எடுத்தான் பாதி வந்து போச்சு. ஆகியனால அதனால் கிட்டத்தட்ட ஒரு 60-70 கோடி ரூபா நஷ்டம்னு இந்த வாரம் அதில் எழுதியிருக்காங்க. இதை போய் இதை போய் ஜெயக்குமார் முதல்ல படிக்கட்டும். தெரியாது அவருக்கு டெண்டர் அபவுட் டெண்டராக இருக்கிறவர் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த இவரை விட அதிகமாக கேட்டிருப்பான், 4 பேர் போட்டிருப்பான். அதில் இந்த அபவுட் டெண்டர் லாயர் அவர் இருப்பான், அவர் போட்டிருப்பாங்க. அதனால் யாருக்கும் கொடுக்க முடியாது கிடையாது. எங்கள் ஆட்சியில் யாருக்காவது ஷெட்யூல் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கோமா? டெண்டர் யார் வேணால் போடலாம். உங்கள் ஆட்சியில் ஷெட்யூல் கொடுப்பாங்களா? நாளைக்கு வேண்டாம், இந்த ப்ரெஸ் பூரா கூட்டிகிட்டு போகிறேன், ஒரு டெண்டர் வட்டோம், டெண்டரில் ப்ரெஸ் ஷெட்யூல் கொடுக்குறாங்கன்னா காட்ட முடியுமா எதுலையாவது? ஆகையினால இதுவரை எங்களை எந்த யாரும் எந்த குறைஞ்சி வரலையே. ஒரு வீம்புக்காக சொல்கிறார தவிர இவங்க ஆட்சியில் செய்யாத ஊழலா? எதில் ஊழல் செய்யலை இவங்க? நான் கேட்குறேன் ஒன்றே ஒன்று, திருப்பி நான் கேட்குறேன், அயோக்கியத்தனத்தில் முதல் அயோக்கியத்தனம் இல்லையா? கடல் நீரை குடிநீராக்குவதற்கு இந்த அரசாங்கம் 2016 ஜெர்மன் நாட்டுக்காரனிடத்தில் சுமார் 2000 கோடி கடன் வாங்கினாங்க. எப்போ? 2016. 2016 டெண்டர் வச்சாங்க. 2016 வச்ச டெண்டரை உடனே ஓபன் பண்ணணுமா இல்லையா? ஒரு வருஷம் விட்டு 2017 ஓபன் பண்ணுறாங்க. 2017 ரெண்டு டெண்டர் வரும். 2017 டெக்னிக்கல் பிட் முதல்ல ஓபன் பண்ணணும், ஏன்னா இன்டர்நேஷ்னல் பிட் அது, டெண்டர் அது. டெக்னிக்கல் பிட்டு யார் அந்த இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய டெக்னிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கோ அதை அவந்த எடுத்து உடனே ப்ரைஸ் பிட் ஓபன் பண்ணணும், அவன் போட்டுக்கிற விலைவாசிய. ஆனால் இவர்கள் 16 டெண்டரை 17 ஓபன் பண்ணி அதில் இருக்க டெக்னிக்கலில் இருக்க ஒரு ஆளை கரெக்டாக இருக்கிறவரை எடுத்து உடனே ப்ரைஸ் பிட் ஓபன் பண்ணாமல் அவங்ககிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் படி சரியாக படியில, இதையே நான் சட்டசபையில் சொன்னேன், அவன் ஜிப்பை திறக்கலை, உங்களுக்கு இன்னைக்கு டெண்டரை திறக்கலைன்னு சொன்னான். 16 விட்டான், இது 17-18 ஆகுது. ஏன் இந்த டெண்டர் இன்ன வரையும் திறக்கலை? ஏன் இந்த வரையும் கொடுக்கல அந்த டெண்டர்? 16 எடுத்த டெண்டரை டெக்னிக்கல் பிட்டை ஓபன் பண்ணிட்டு ப்ரைஸ் பிட்டை ஓபன் பண்ணாமல் இருக்கீங்களே, ஏன்னு நான் இங்கே கேட்கலை. சட்டமன்றத்தில் ஒரு தூரத்துக்கு 2 தூரம் கேட்டேன், எங்கள் தளபதி ஒரு தூரம் எழுந்து கேட்டார். அங்கே எழுந்து பேசுறதுக்கு தைரியம் இருந்தது அஜய்குமாருக்கு, சொல்கிறது தானே அங்கே எழுந்து. நாங்கள் ஏன் ப்ரைஸ் டெக்னிக்கல் பிட்டை ஓப்பன் பண்ணிட்டு ப்ரைஸ் பிட்டை ஓப்பன் பண்ணிட்டு சொல்கிறது தானே? ஆக கடைந்தெடுத்த ஊழல் இல்லையா இது? இது கோர்ட்டுக்கு போகிற நிற்குமா இவ்வளோ நாளாக வச்சுருக்கிறது? ஐயா, வருஷக்கணக்காக டெண்டர் போட்டு ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? கூட்டு கேட்குறீங்க. அவன் சொல்லலாம், 52 நாட்டில் நான் போட்டிருக்கேன், எந்த ஊரே கால்லாம் கொடுக்கல, ஊரில் கொடுக்க மாட்டேன்னா அப்படின்னா நாங்களும் கொடுக்க மாட்டோம், என்ன அர்த்தம்? அதனால் ஜெயக்குமாருக்கு இதெல்லாம் சும்மா பச்சா, அவர் பாவம் இதெல்லாம் தெரியாது. ஏன்னா அவருடைய இலாக்காக வேறும் மீன், வழங்கா மீன், கிழங்கா மீன், வஞ்சிரம், அதோடு நிறுத்துறதோடு இது வராது அவருக்கு பாவம். அவர் அட்வொகேட் ஜெனரல் கேட்டாக்கா அதை போய் சிபிஐ கிட்ட கேளுன்னா ஜட்ஜி சொன்னாலும் சிபிஐக்கு நான் அனுப்புற போட்டேன், அவ்வளோதான். அது நுணலும் தன்வாயால் கெடுந்தான். நாங்கள் என்ன பார்க்கறது? யார் யார் தப்பு பண்ணாலும் அவங்க அவனை பார்க்குறாங்க. உப்பு தொண்டும் தண்ணி குடிச்சு தான் ஆகணும்.
கடந்த ரெண்டு ஆண்டுகளாக பல்வேறு வருமான வரி ரைட் நடந்திருக்குது. ஆனால் அது தொடர்ச்சியாக அது ஃபாலோ பண்ண அதை தொடர்ந்து அந்த நடவடிக்கைகள் இல்லை அப்படின்னு நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு முதல்லையே தேர்தல் காலத்திலேயே கரூரில் ஒருத்தன் அவரை சொன்னாங்க, அதனால் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, ஒரு பெரிய ஒரு லாரியில் பணத்தை தூக்கின்னு ஊர் ஊராக தெரிஞ்சானுங்க. திருப்பூர் கலெக்டர்லாம் போய் அப்டேட் பண்ணலாம். அது என்னாச்சு, சேலத்துலேருந்து போகிற ரயிலில் மேலே ரயிலை பிரித்து கூரியை பிரித்து உள்ளே இறங்கி பணத்தை எடுத்து போயிட்டாங்க. அது என்னாச்சு, இதெல்லாம் இவங்க ஆதரவு இல்லாமல் நடக்குது. அதனால் அதனால் அது அது அந்த மாதிரி எந்த குற்றத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க? அதனால் இவங்களுக்கு இதை பற்றி பேசுகிறதுக்கு ஊழல்னு பேசுகிறதுக்கு யோகியத்தை கிடையாது. நான் எந்த நீ எந்த நாட்டில் எந்த இடத்துக்கு போங்க, பணம் 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 எது எடுத்தாலும் பணம் தான், பணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதனால தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் அவங்க அரசாங்கம் சம்மந்தப்பட்டதெல்லாம் ரயில் நடக்குது, எல்லாம் கோடி கோடி கோடியாக போட்டுருக்கு. பேரெல்லாம் எழுதி வச்சுருக்கான், இப்போ ஓபிஎஸ் பேர் எழுதி வச்சுருக்கான். நாளைக்கு அவர் கேட்குறாரு முதலமைச்சர், உங்கள் சொந்தக்காரர்களுக்கே நீங்கள் டெண்டர் கொடுக்கல, நியாயம் வேணாம், சொந்தக்கார செய்யக்கூடாதுன்னாரு. திமுக ஆட்சியில் அப்படி யாரா செய்திருக்கணும்னாங்க, அண்ணன் தம்பி மாமன் மச்சா மருமக இவருக்கு டெண்டர் கொடுத்துருக்குறோமா சொல்லிட்டு வந்தார் ஜெயக்குமார். என்னை பொறுத்தவரை நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், எட்டு வழி சாலை இல்லை பத்து வழி சாலை கூட வரட்டும், அது என்ன சேலத்துக்கு தான் வருது? தமிழ்நாட்டை என்னுடைய நிலப்பரப்பை பார்த்தீங்கன்னா வடகோடியில் தலைநகர் இருக்குது, தென்கோடியில் கன்னியாகுமரி இருக்குது, எல்லா மாவட்டங்களும் அப்படி இருக்குது. இங்கிருந்து அந்த ரோடை சென்னை டு கன்னியாகுமரி போட்டுருந்தா பல மாவட்டங்களில் போகும். சரி போட முடியல, அவ்வளோ முடியலன்னா சென்னை டு கோயம்புத்தூர் போட்டிருந்தா கூட ஆகும். ஆனால் ரெண்டும் இல்லாமல் லிங்க் இல்லாமல் நேராக வந்து இதை எடுத்துருக்கிறாங்களே, என்ன அர்த்தம், அதை எடுத்துருக்காங்க. அப்போ செலவெல்லி போகிறது என்ன ஒரு இருக்கா இல்லை, பதினோராயிரம் கோடி ரூபா. அதுதான் நான் சொன்னேன், அது பேசுகிற முதலமைச்சர் கூட சொன்னார் 40% சொல்கிறாரு துறைமுறைங்க, அது யார் கொடுப்பான்னு கேட்குறாரு, யார் கொடுப்பாங்க, நானும் கொடுப்பான் அவங்க கொடுப்பாங்க, அதனால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை. அதான் நாங்கள் கேட்டோம், எதுக்காக அந்த ரோடு வேறு அவசியம் தான், பரவாயில்ல சேலத்துக்கு போட வேண்டிய, சேலத்துக்கு போட்டு வேறு ஊர் போட்டோம். நியாயமாக பார்த்தால் நேஷ்னல் ஹைவேஸில் ட்ரங்க் ரோடு திருச்சியில் ஹை ரோடுலாம் பயங்கரமாக பண்ணணும், ஏன்னா பல நீளமாக தமிழ்நாட்டையும் இணைக்கிறது ஒரே ஒரு முதுகு தண்டு மாதிரி இருக்கிறேன் ரோடு. அது அதை விட்டுட்டு இவங்க ஏற்கனவே இப்போ சேலத்துக்கு நல்ல ரோடு சார், இதில் வந்து ஆத்தூர் வழியாக போகிற ரோடு பிரமாதமாக இருக்குது, 4 மணி நேரத்தில் 5 மணி நேரத்தில் போய் சேர்றான், 4 மணி நேரத்தில் சேலத்துக்கு போகிறோமே, அதுக்கப்புறம் உனக்கு 11,000 கோடியில் என்ன ரோடு, என்ன காரணம், அதுதான் நாங்கள் சந்தேகிக்கிறோம். டிங் டிங் வரும் அப்படின்றது தான், வேறு வழி கிடையாது. ஆளுநர் ஆய்வு செய்வது திமுக பெருமைப்படுத்துது, ஆளுநர் ஆய்வை விட தமிழ்நாட்டில் முக்கிய பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி அன்புமணி சொல்லுவாங்க. என்ன பேசிட்டு அவர் பாவம் இருக்கிறன்னு ஏதாவது ஒரு அறிக்கோட்டை தான் இருக்கு, அன்பு மணி இருக்கிற மணி ஆட்டி காக்க நீங்க மணி ஆட்டுவேன். அமித்ஷா எப்படி சொன்னீங்கன்னா அமித்ஷா கட்சி கேளுங்க நீங்க.